வணக்கம் நண்பா வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடு எதிர்த்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி டுவெல்த் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் என்ன போயிட்ருக்கு அங்கே தனித்தேர்வுகளுக்காக இல்லை கம்பார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சிபிஎஸ்சியில் இப்போ இந்த கேஸ் வந்து என்ன ஆகிட்டுருக்கு எப்போ வந்து பெட்டிஷன் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க மறுபரிசீலனை அது எப்போ வரும் அது இப்போ எந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது இப்போ எப்படி போயிட்டுருக்குன்ற விஷயத்தை இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டில் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சிக்கு அவங்களுக்கு நல்லது இப்போ வந்து சிபிஎஸ்சியில் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு கேன்சல் பண்ணுவாங்களான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை சொல்லணும் கன்ஃபார்மாக நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது ஒரு வாய்ப்பு இருக்குது சான்ஸ் இருக்குன்ற ஒரே ஒரு விஷயம்தான் இப்போ சிபிஎஸ்சியில் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அட்வொகேட் லாயர் வந்து மம்தா சர்மான்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ எப்படி சொல்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரணுன்ற ஒரு இதில் தான் அவங்க செயல்பட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி அமைச்சு டெலகிராம் குரூப்பில் அவங்க ஒரு குரூப்பாக இருந்து அவங்களுக்கு வந்து நம்ம லாயருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அந்த லாயரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டரில் ட்விட்டர் பேஜில் வந்து டெய்லியுமே போட்டுட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் பாதிக்கப்படுது இதனால் கொஞ்சம் வந்து ஜஸ்டிஸ் கொடுங்க நம்ம ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் இது மாதிரி பண்ணிட்டுருக்காங்கன்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுனால நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது இந்த மாதிரி பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நிலைமைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரண பொதுமக்களுக்கும் தெரிய வர ஆரம்பிக்குது அது உண்மையான நல்ல விஷயம் தான் தெரிய வரணும் எல்லாருக்குமே அப்போ தான் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ ரிவ்யூ பெட்டிஷன் அவங்க போட்டிருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி டூ நடந்த கேஸ் பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணுறதுனால ரிவ்யூ பிட்டிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அந்த அட்வொகேட் கிட்டே இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம்ன்ற மாதிரி கோர்ட்டில் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்க வந்து அங்கே எடுத்து வைக்கிற மாதிரி நல்ல பிளான் வந்து பண்ணியிருக்காங்களே சொல்லலாம் எந்த ஒரு ப்ர தப்பான விஷயமும் கிடையாது ஒரு ஜஸ்டிஸோட ஸ்டூடெண்ட்ஸோட ஜஸ்டிஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பாக ஒரு ஆட்ஸ் ஆஃப் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க ஜஸ்டிஸ் வேணும் உண்மையாக பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஹையர் ஸ்டெடீஸ்க்கு ரொம்ப பாதி பாதிப்பு ஏற்படுது இந்த பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் அண்ட் கம்பார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸுக்கான இதை வந்து ஸ்டா அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நான் பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லை எக்ஸாம் இருக்குன்றது லே எப்படி லேட்டாக எக்ஸாம் வச்சு அவங்க எப்படி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரிசல்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் எப்படி அவங்களால ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடியும் எப்படி அவங்களால காலேஜ் போக முடியுன்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் அந்த கேள்வி இருக்கிறது தான் அந்த கேள்வி தான் அவங்ககிட்டயும் இருக்குது அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க ரொம்ப வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு பண்ணிட்டுருக்காங்கன்ற ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயம் போராட்டம் வந்து இன்னும் முயலன்ற மாதிரி அவங்க வந்து ட்விட்டர்லேயோ அவங்க வந்து கோர்ட் கேஸ் மூலியமாக ஒரு நல்ல நேர்மையான வழியில் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தமிழ்நாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க டென்த்து ப்ரைவேட் கேண்டிடேட் ஒருத்தங்க எல்லாருக்குமே தெரியும் நியூஸும் வந்துருச்சு டென்த்து ப்ரைவேட் கேண்டிடேட் கோவையை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டென்த்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸையும் நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக கருதி எங்களுக்கும் மால் பாஸ் கொடுங்க அந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர் வீக்ஸில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஆன்சர் சொல்லணும் இந்த மாதிரி டென்த்து ப்ரைவேட் கேண்டிடேட்ஸுக்கு என்ன பண்ண போகிறீங்க சீக்கிரமாக ஒரு ஃபோர் வீக்ஸில் அப்டேட் சொல்லுங்கள் இல்லை நியூஸ் என்னன்னு சொல்லுங்கன்ற மாதிரி நம்ம சென்னை கோர்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளோட கவர்மெண்ட் கண்டிப்பாகவே என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரைவேட் கேண்டிடேட் டென்த்து மட்டும் இல்லை டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இப்போ எல்லா போர்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்டாக இருக்கட்டும் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும் எல்லா கவர்மெண்ட்டுமே கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க நம்புகிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது நம்ம கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒன் இயரையும் ஒன் இயர் அவங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியாண்டு ஒன் இயர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட் ஆகிடுச்சுன்னா அடுத்த வருஷம் அவங்களால் இந்த வருஷம் காலேஜ் சேர முடியாது அடுத்த வருஷம் தான் காலேஜ் சேர முடியும் அதனால் கண்டிப்பாக ஒரு கல்வியாண்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்ற கவர் ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கிட்டேயும் இருக்குது நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே சீக்கிரமாக அப்டேட் கேட்குறாங்க சீக்கிரமாக எக்ஸாம்ஸ் வச்சாலும் சீக்கிரமாக வைங்க அப்படி இல்லைனா எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள் ஸ்டூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டென்த்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் டுவெல்த்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே பாஸ் பண்ணிங்க ஆனால் வந்து பிரைவேட் ஏன் பண்ண மாட்டேங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க மனசில் கேள்வி வந்து இருக்காங்க கண்டிப்பாக அதில் ஒரு நியாயம் இருக்குது எந்த ஒரு எந்த ஒரு தப்பும் கிடையாது அவங்க சில பேரெலாம் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸாம் வச்சாலும் வைக்கீங்க பிரச்சனையே கிடையாது ஆனால் எங்கள் இந்த வருஷம் காலேஜ் போக வைக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்டெப்ஸ் எடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்பிட்டுருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எந்த ஒரு அப்டேட்ஸ் வந்து இந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் கேஸாக இருக்கட்டும் இது இல்லைனா நம்ம இப்போ தமிழ்நாட்டில் சென்னை கோர்ட் அந்த கேஸாக இருக்கட்டும் எந்த ஒரு கேஸில் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம் அந்த நியூஸை நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வீடியோ மேலே உங்கள் ஃபோனில் வந்துடும் நீங்களும் ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம் என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிளாரிஃபிகேஷனாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதே இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க கண்டிப்பாக நம்ம நல்லதே நடக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோலாம் போய் சேரணும்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள்